அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எடுத்திருக்கிற தலைப்பு புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் ஏன் குழப்பம் வருது அப்படிங்கிறது தான் தலைப்பாக எடுத்திருக்கோம். இது நிறைய பேர்கிட்ட பார்க்குறோம். அது இது புரிதல் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக கொண்டு வர முடியும். ஒன்று, ஐயாவோட புத்தகங்கள் படித்து, இல்லை ஞான முகாம் அட்டன் பண்ணி, இல்லை இது மாதிரி சத்சங்கம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு ஒரு புரிதல் வருது. ஆனால் புரிதல் வர்றபோது நமக்கு ஒரு மனசில் ஒரு விதமான ஒரு உணர்வு வருது, பரவாயில்ல ஓகே நமக்கு இப்போ கிளியர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அது வந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்படி இருக்கும், நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃப்ளோட்டிங் சென்சேஷனே இருக்கும், ஒரு மிதக்கிற மாதிரி, ஆஹா பரவாயில்ல நம்ம கிளியர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு அது ஒரு ஒரு வாரம் பத்து நாள், ஒவ்வொருத்தருக்கு காலம் மாறும். சில பேருக்கு மூணு நாலு நாள்லேயே ஆகிடுது, சில பேருக்கு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நீடிச்சு போகுது. அதுக்கப்புறமா அப்படியே ஸ்லோவாக இறங்க ஆரம்பிக்கிறோம். நம்ம இறங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் சிச்சோ என்னடா அது வேறு மாதிரி இருக்குது, இப்போ எல்லாம் பழைய மாதிரி, எல்லாமே திருப்பி எல்லா யோசனையும் வருது, எல்லா விதமான கவலைகள் அந்த மனப்பிரச்சனைகள்லாம் திருப்பி வருது அப்படின்னு நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கு போயிட்டோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுது. இதுக்கு நான் என்னோட அனுபவத்துலேருந்தே பேசுகிறேனே. நான் முத முதல்ல ஞான முகாம் அட்டன் பண்ணுற போது மூணாவது நாள், ஒரு ரெண்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நாளில் முடியும். அது மூணாவது நாளோட பாதி ஒரு லஞ்சுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறாங்க, எல்லாம் முடிஞ்சச்செல்லாம் அவங்கவுங்க ஊர் போகிறனா போகலாம் அப்படின்ட்டு. என்னோடய ட்ரெயின் வந்து சேலத்தில் தான் அட்டன் பண்ணேன் நான். என்னோடய ட்ரெயின் வந்து லேட் நைட், ஒரு 10:30 11 மணி தான் ட்ரெயின் இருந்தது. ஸோ அது வரைக்கும் டைம் இருந்ததுனால நான் பகவத் பவன்லேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. மூணாவது நாள் அந்த கன்ஃபர்மேஷன் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஐயா வேறு அறிவிச்சிட்டாங்களா, நீங்கள் எல்லோரும் ஞானிகள் அப்படின்ட்டார் ஐயா வேறு. அது அவர் வாயிலேருந்து அவர் கேட்க போகிறோம், நமக்கு இன்னும் பரவசம், ஆஹா பரவாயில்ல ஓகே. ஐயா சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே நடத்தப்பட்ட விஷயங்கள், அங்கே பேசப்பட்ட விஷயங்களில் நெடுநாளாக நான் தேடிக்கிட்டு இருந்த நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடச்சிது. பதில் கிடச்சதோட மட்டும் இல்லாமல் இது ரெண்டு விதமான பதில் கிடச்சிது என்னை பொறுத்தவரையில். ஒன்று, இந்த என்னோடய ஆன்மீக தேடலுக்கான நிறைய விஷயங்களுக்கான ஒரு பதில், ஒரு ஒரு நிறைவு, ஒரு பூர்த்தி, அவ்வளோதான் முடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு ஃபீலிங் வந்தது ஆன்மீக தேடல் பொறுத்தவரையில். இன்னொரு பக்கம் என்னோடய மன சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது எனக்கு ஓவராக யோசனை வந்துகிட்டே இருக்கும், அதிகமாக டென்ஷன் ஆவேன் நான், ஐயோ இது சரியாக பண்ணணுமே, அது சரியாக நடக்கணுமே, அப்படி இப்படி நிறைய இந்த ஸ்ட்ரெஸ் நிறைய வரும் எனக்கு. ஸோ இதுக்கெல்லாமே கூட ஒரு ஒரு சொல்யூஷன் கிடச்ச மாதிரி ஒரு ஒரு உணர்வில், எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருந்தேன் நான். அப்படியே டோட்டலாக ஒன்றுமே அடுத்தது செய்யறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் போயிட்டு, உண்மை செய்யறதுக்கு இல்லைங்கிற முடிவு வரைக்கும் போயிட்டேன் கிட்டத்தட்ட. இன்னும் சொல்லப்போனால் நான் அன்றைக்கி ட்ரெயின் லேட்டாக தான் புக் ஆயிருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஈவினிங் டைமில் ஐயா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க, ஒரு 7-8 பேர் தான் இருந்தோம். இது என்ன மாதிரி கொஞ்சம் லேட் நைட் ட்ரெயின் பிடிக்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் அன்னைக்கு இருந்தோம். ஸோ ஒரு இன்ஃபார்மலாக பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் ஐயாட்ட. அப்போது நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். எனக்கு ஒன்று பேசுறதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை, ஏன்னா மன சூழ்நிலை அப்படி இருந்தது, ஒரு ஒரு அமைதியில் இருந்துட்டா போகிறோங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் ஒரு சின்னதாக ஒரு நெருடல் இருந்துக்கிட்டு இருந்தது எனக்கு. அப்போ நான் ஐயாட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் என்ன உங்களோடதை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு இப்போ ஒரு நிறைவாயிட்ட மாதிரி தான் ஒரு உணர்வு இருக்குது, அடுத்தது எதுவும் பண்ணுறதுக்கு தோணலைங்க ஐயா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். இது என்னோடய நிலையாக இருந்தது. இப்போ நான் அடுத்தது என்ன, உண்மை ஒன்றும் பண்ணுறதுக்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் சொல்கிறது அகத்தில் ஒன்றுமே வேலை இல்லைன்னு முடிச்சுக்க புறத்தில் பாருங்கன்றீங்க, எனக்கு எங்கேயுமே எதுவும் பண்ணுறதுக்கு இல்லாத மாதிரி ஒரு 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 ஃபீலிங் வருது அப்படின்னு.
அப்போ ஐயா கேட்டாங்க, நீங்கள் எந்த துறையை சார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் என் துறை என்னங்கிறத சொன்னேன். நீங்கள் அந்த துறையில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதில் இன்னும் நீங்கள் எப்படி மேம்படலாம்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு அழகாக ஒரு ரொம்ப அவர் இயல்பாக தான் சொன்னார். நீங்கள் அதில் இன்னும் எப்படி இன்னும் மேலே முன்னேறி வர முடியும் அப்படின்னு நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்களேன், உள்ளதான் முடிச்சுக்கிட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அதில் பாருங்களேன் அப்படின்ட்டார். சரின்ட்டு அதுக்கு மேலே ஒன்றும் அது தாண்டி வேற என்ன கேட்குறதுன்னு தெரில, அமைதி ஆகிட்டேன் நான். ஸோ இந்த ஃபீலிங்லேயே ரிட்டர்ன் வந்தாச்சு. வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறமும் கூட அந்த விதமான ஒரு மிதப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. நாளாக ஒரு 7 நாள் 8 நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்குள்ளே மேக்ஸிமம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இறங்கி திருப்பி எல்லா சிந்தனைகளும் வர்றது, எல்லா டென்ஷன் எதை நடந்தாலும் ஒரு டென்ஷன் ஆறுது, அதெல்லாம் ஆக ஆரம்பிச்சிது. அப்போது நான் எனக்கே என்னடா அது முகாமில் இருக்கிற போது, ஏன்னா அது பொய் இல்லைங்கிறது தெரிஞ்சு ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு ஒரு 2 வாரம் முன்னாடி வரைக்கும் கூட நான் எப்படி இருந்தேங்கன்னா நினைவுபடுத்தி பார்க்க முடியுது. அவ்வளோ ஒரு ஒரு நிறைவு, ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு திருப்தி இருந்தது. ஒரு அதாவது இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ இப்போ ஒன்றும் போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, போய் அடையிறதுக்குன்னு ஒன்றும் ஒரு ஒரு இலக்கு ஒரு கோலே இல்லை, ஓவர் ஃபினிஷ் அப்படிங்கிற போது அந்த ஃபீலிங்கை வார்த்தையில் சொல்கிறதே கஷ்டமாக இருக்கு எனக்கு இப்போ கூட. அப்படி இருந்ததும் நான் தான், அதே 2 வாரத்துக்கு அப்புறம் என்னடான்னு ஒரு குழப்பத்துக்குள்ள போனதும் நான் தான். என்ன பண்ணுறது, இது இப்படி இது ரெண்டுமே ஒரே சமயத்தில் இருக்க முடியாதே. ஒன்று அது உண்மையாக இருக்கணும், இல்லை அது டெம்பரரி தான் அப்படின்னா, அப்போ இதுதான் பர்மனெண்ட் அப்படின்னாக்கா, அப்போ என்னத்துக்கு ஒரு ஞான முகாம், என்னத்துக்கு ஒரு புக்ஸு, என்னத்துக்கு ஐயா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூவி 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 சொல்கிறனும். பர்மனெண்ட் அல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம எதுக்கு பின்ன போய் அதில் நேரம் செலவழிக்கணும், இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் வந்தது எனக்கு. என்ன பண்ணேன் அப்போ நான் ஐயாட்ட ஒரு வாட்டி ஃபோனில் கேட்டேன். ஐயா வந்து சொன்னாங்க, இல்லை அதுவுமே நீங்கள் ஒரு இதை ஒரு திருப்பி தேடலை ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த போக இந்த டிஸ்கஷனில் போகிற போதே அந்த ஐயா சொன்னதையும் சேர்த்து விளக்குறேன் நான். எனக்கு அவர் சொல்கிற போது புரியல எனக்கு, என்னடா திருப்பி நம்ம தான் முடிச்சுக்கிட்டோம், என்ன நம்ம சர்டிஃபிகேட் வேறு பண்ணிக்கிட்டோம்ல நம்மளையே செல்ஃப் சர்டிஃபிகேட்டு முடிச்சுட்டோம் நம்ம, அப்போ வெளியே வந்துட்டு முகாமில் முடிச்சுட்டு வந்துட்டு நிறைய பேர்ட்ட சொன்னேன், அவ்வளோதான் என்னோடய தேடல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அது இன்னும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி வேறு சொல்லிட்டு வேறு தெரிஞ்சேன் நான். ஸோ அந்த நினப்பு வேறு இருந்தது, அதான் முடிச்சுக்கிட்டோமே நம்ம என்ன ஒரு ஐயா அப்படி தேடல் திருப்பி ஆரம்பிச்சிட்டிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு, அது ஒரு ஒரு இன்னொரு குழப்பத்தை ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விட்டுச்சு அது வேறு. அப்போது இன்னும் சில பேர்ட்ட ஆல்ரெடி இதில் இந்த பிரவாகம் அந்த அந்த கான்செப்டில் ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேர்ட்ட பேசி பார்த்தேன், நீங்கள் எப்படி இதை டீல் பண்ணீங்க, ஏன்னா கிட்டத்தட்ட பெரும்பாலும் எல்லாருக்கும் இது இது வந்துட்டு போயிருக்கு, ஒரு அளவுலையாவது வந்துட்டு போயிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கோணத்துலேருந்து இதுக்கு பதில் சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இது இவங்க சொன்னது அவங்க சொன்னது ஐயா சொன்னது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அசை போட்டு பார்க்குற போது காமனாக எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுது. என்னன்னு பார்த்தா இந்த புரிதல் அப்படின்னு ஏற்படுது இல்லையா, அது முகாம் மூலமாகவாக இருக்கட்டும் ஐயாவோட புத்தகம் படித்தா இருக்கட்டும், அந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு உணர்வு நிலை வருது. அந்த உணர்வு நிலை நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது, ஏன்னா இது வரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஒரு விஷயமா இருக்குது, அது மனசுக்கு ரம்யமாகவும் இருக்குது, இவ்வளோ நாள் இது தெரியாத போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வேறு ஆகுது. அப்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளை அறியாமல் அந்த உணர்வு நிலையை பெர்மனண்ட்டாக வச்சுக்கணும்னு பார்க்குறோம். இங்கே தான் நான் ஸ்டக்கானேன். அதை பெர்மனண்ட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், என் மனசை என்ன அறியாமல் உள்ளே இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பித்தேன். எதை பண்ண வேண்டாம்னு சொல்லி கொடுக்கப்பட்டதோ, எதை பண்ண வேண்டாம்னு புரிஞ்சுக்கிட்டேனோ, அதை நான் பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போராட்டங்கிறது ரெண்டு விதம், ஒன்று நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத ஒதுக்கி தள்ளுறது, எனக்கு வேண்டாம் அது ஐயா எனக்கு பிடிக்கவே இல்லை இது ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு அது வேண்டான்னு ஒதுக்கிறது ஒரு விதமான போராட்டம். இன்னொரு விதமான போராட்டம் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அதை நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அதை அனுபவிக்கிற போது அதை விட்டுறக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுக்கிறது, அது எப்படியாவது ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இதுலேயே நம்ம அப்படியே பிடிச்சிக்கிட்டே தொங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது வேணும்னு நம்ம ஒன்றை கெட்டியாக பிடிக்க பார்க்குற போதுமே கூட அங்கேயும் ஒரு அது போராட்டமாக தான் நடக்குது. நம்ம பிரவாகம் அப்படிங்கிறத நமக்கு புரிதல் மூலமாக கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தா,
எல்லாமே போய்கிட்டே இருக்கிற விஷயம்தான். நல்லது கெட்டது, மகிழ்ச்சியானது துன்பமானது அப்படின்னு எதுவுமே ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு ஓட்டத்தில் இல்லது. எல்லாமும் அந்த அந்த ஒரு ஆறுன்னு வச்சுன்னா ஆறுல எல்லாமே அடிச்சுக்கிட்டு போகுது. அதில் இலையும் போகுது, ஏதாவது குப்பையும் போகுது, சில நேரங்களில் மீன் போகிறத கூட பார்க்க முடியும் நம்மளால். ஸோ எல்லாம் தான் போய்கிட்டு இருக்குங்கிற போது எல்லா உணர்வுகளும் போகாதான் போகுது. நம்மளோட மனம்ங்கிற ஒரு ஒரு ஆறில் எல்லா உணர்வுகளும் போகாதான் போகுது. நமக்கு பிடிச்சமான உணர்வுகளும் போகும், பிடிக்காத உணர்வுகளும் போகும். பிடிக்காத உணர்வுகள் மட்டும் போகும்போது பரவாயில்ல போயிடுச்சு அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருக்கோம். பிடிச்ச உணர்வு வரும்போது ஐயோ இது போயிடக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சு பார்க்குறோம். அங்கே தான் நம்ம வந்து ஸ்டக் ஆகிறோம். அந்த ஸ்டக் ஆகும்போது என்ன எடுத்து, அப்போது நம்ம இவ்வளோ நாள் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டதெல்லாம் பொய்யா அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. புரியுது? அப்புறம் அந்த தலைப்புக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த குழப்பம் வர்றபோது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நம்மளே டவுட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம ஒன்றும் முடிக்கல போல் இருக்கு நம்ம. அப்போது இன்னும் நம்ம இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதோ இருக்குது போல் இருக்கு, அல்லது தெரிஞ்சுக்கிட்டதை மறந்துட்டோம் போல் இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்களில் நம்ம போய் நம்மளே கேள்வி கேட்டு என்ன ஆயிடுறோம், நம்மளோட தெளிவு நிலையிலேருந்து விலகி வந்துடுறோம். என்ன நடக்குதுன்னு புரியுது இல்லையா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு புரியுது இல்லையா. ஸோ இது நாமலாம் உண்டாக்கிக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா மனித மனம் பல வருஷங்களாக நம்ம பிறந்ததுலேருந்தே சொல்ல போனால் நம்ம ஒரு நினைவு தெரிஞ்ச நாட்கள்லேருந்தே ஒரு விஷயத்தை ஒரு இலக்குன்னு வச்சுக்கிட்டு தான் அது இது வரைக்கும் வாழ்ந்துருக்கு. இப்போ ஒரு கோலே இல்லை உனக்கு, நீ எல்லாத்தையும் அது போக விட்டுரு, நீ கையில் இருக்கிறத கீழே போட்டுரு. கையில் இருக்க கீழே போட்டுங்கிறது நான் அகத்தை பொறுத்த வரைக்கும் பேசுகிற விஷயம். அகத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ அங்கே கோல் ரீச் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. ஐயாவோட புக்கே ஒரு ஒரு புக்கோட தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேடி போக வீடு இல்லை. ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும் ஐயோட தலைப்பை பார்த்தீங்கன்னாக்க. ஏன்னா வீடு பேர் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தில் பெருசாக சொல்லப்படுற ஒரு விஷயம். முக்தி அது ஆங்கில இது வடமொழி சொல்லல முக்திங்கிறோம், தமிழில் வீடு பேர். அதுதான் ஹையஸ்ட்டாக நீ அதுதான் அது அடையிறது தான் ஒரு மனிதனோட பிறப்போட நோக்கமே அப்படின்லாம் சொல்லப்படுது. ஐயாவோட புக்கு டைட்டில் பாருங்கள், தேடி போக வீடு இல்லை. அப்போது முக்தின்னு ஒன்று கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி தொக்கி நிற்குதா இல்லையா. அப்போது முக்தின்னு ஒன்று இல்லைன்னு ஐயா சொல்லலை. அந்த டைட்டில் மட்டும் பார்த்துட்டே நம்ம ஐயா அப்படி சொல்லியிருக்க மாட்டார்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஃபுல் புக்கை படிச்சிங்கனாக்க அவர் என்ன சொல்கிறார், ஞானம்ங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஞானம்ங்கிறது என்னது, ஒரு புரிதல் தான். அந்த புரிதல் ஏற்பட்ட உடனே நாம் ஒரு நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வு தான் தமிழில் விடுதலைங்கிறோம், வடமொழி சொல்ல அது முக்திங்கிறோம். விடுதலைக்கு இன்னொரு பேர் வீடு பேர். அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறோம், முகாம் அட்டன் பண்ணிட்டோ இல்லை ஒரு புக்கை படிச்சுட்டோ நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் போது அந்த நிலையை லைட்டாக தொட்டு பார்த்துடுறோம். இனிஷியலாக தொட்டு பார்த்துட்டு நம்ம அந்த நிலை, ஆஹா இது எனக்கு பிடிச்சிருக்கேன்னு அந்த நிலையை அப்படியே கெட்டியாக நம்ம ஹோல்டு பண்ணி அப்படியே தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். காற்று மாதிரி அது, அந்த நிலைங்கிறது காற்று மாதிரி. காற்று எங்கே கையில் பிடிச்சி வச்சுக்க முடியுமா? இந்த தப்பை தான் நானும் பண்ணியிருக்கேன். அந்த நிலையை எப்படியாவது அதுலேயே இருந்துடணும். அப்போது எதுவுமே என்னை பாதிக்காது, நான் வந்து ஃப்ரீயாகவே இருப்பேன், யார் என்னை திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷங்கிறது பெர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறலாம் நான் ஒரு கற்பனையை வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நிலையை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுவும் என்னது, மனசில் நான் என்னையே போராடி ஏமாற்றிக்கிட்ட ஒரு விஷயந்தான் இல்லையா. ஸோ எப்போ அந்த விடுதலைங்கிறது நாம் கொண்டு வரலத, ஞானம்ங்கிறது நம்ம புரிதல்னால வருது. நல்லா கவனிங்க, ஞானம்ங்கிறது நம்ம புரிதல்னால வருது, ஆனால் விடுதலைங்கிறது நீங்கள் கொண்டு வர முடியாதத. ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் விடுதலை உங்களுக்கு ஏற்படும். கடையில் போயிட்டு விடுதலை ஒரு கிலோ கொடுன்னு வாங்க அந்த மாதிரி சமாச்சாரம் இல்லை. ஞானத்தையும் எப்படி வாங்க முடியலங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஞானம்ங்கிறத ஐயா அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க, அது நமக்கு கிடச்சிருச்சு. அந்த ஞானம்ங்கிறது ஒரு புரிதல் மூலத்தில், ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படிங்க ஐயா அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவார், அறிவுபூர்வமான புரிதல். அது மூலமாக அந்த ஞானம் கிடச்ச உடனே அதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதை ஒரு பகுதியாக மாற்றிட்டோம். நம்ம அந்த புரிதலில் இருக்கோம், புரிதலோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்
அப்படின்னு அதில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது நாமளும் அந்த மனம்ங்கிற ஆற்றுல அந்த தண்ணியோட தண்ணியாக இலையோட இலையாக அதில் என்னென்ன இருக்கோ அதோடு சேர்த்து நம்மளும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அப்படி போயிட்டே இருக்கிற போது நமக்கு ஏற்படுற நிலை தான் விடுதலை. அந்த விடுதலை நீங்கள் பிடிச்சி வச்சுக்குவானா, நீங்கள் கவனி ஆ இது மாதிரி ஒன்று ஆயிருக்கா, ஓகே ஆயிட்டு போகுது அப்படின்னு எப்படி மற்ற சிந்தனைகள் வரும்போது ஆ ஓகே வந்துட்டு போட்டோம் நான் கொண்டு வரலையே தானாதானே வந்துச்சு அப்படின்லாம் நம்ம புரிதலில் கவனிக்கிறோம் இல்லையா. எப்படி அதுக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுத்தோமோ, ஒரு சிந்தனைக்கு நம்ம வந்துட்டு போகிற போது என்ன முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே முக்கியத்துவம் நம்ம இந்த விடுதலைக்கும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை சால்வ்டு. ஆனால் நமக்கு அது பிடிச்சிருக்குங்கிற நம்ம என்ன பண்ணுறோம், அதை தக்க வச்சுக்க பார்க்குறோம், அங்கே தான் நம்ம குழப்பத்தில் போய் மாட்டிக்கிறோம். ஸோ இந்த விடுதலை தானாக ஏற்படுது, நாம் அதை பிடிச்சு வச்சுக்க தேவையில்லை அப்படிங்கிறது இப்போ விளங்கிட்டோம் நம்ம. அது வந்து அப்போ போயிட்டே இருக்கிற போது நமக்கு பிரச்சனைகள் வராதா, நமக்கு கோபம் வராதா, ஒரு உணர்வுகள் வராதானா, வரும். ஏன்னா ஐயா கேட்குற கேள்வி ஞானிக்கு கோபம் வராதா அப்படின்னு கேள்வி ஐயா கேட்பாரு. நம்ம இது வரைக்கும் ஞானி அப்படின்னா நம்ம ஒரு மைண்ட்ல ஒரு டெஃபினேஷனை போட்டு வச்சிருக்கோம், இப்படி இருப்பாங்க அவங்க வந்து எப்போதுமே சாத்வீகமா இருப்பாங்க அப்படி இப்படின்னு நமக்கு ஒன்று நம்ம டெஃபினேஷன் போட்டிருக்கோம். அல்ல நிறைய என்னென்ன புக்கெல்லாம் படித்தோமோ மற்ற மகான்கள் பத்தினா படிக்கிற போது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும், அது எவ்வளோ தூரம் உண்மை எவ்வளோ தூரம் வந்து இவங்க வந்து பார்த்ததை வச்சு அவங்கவுங்க எழுதினது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆ மொத்தம் அதெல்லாம் படித்தது கிடைச்சது வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒரு டெஃபினேஷனை போட்டு இந்த ஞானிங்கிறத தான் நம்ம அங்கே லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிட்டு நாமளும் அப்படி தான் இருக்கணும்னு அதை ஒரு கோலாக வச்சிடுறோம். அப்போது அது ஆகலை, நமக்கு வந்து இப்போ யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்க, நம்ம வந்து அந்த அந்த நேரத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டோனாக்க அச்சோ அப்போது நம்ம புரிதல் எல்லாம் போச்சா, அப்போ ஞானம் அணைஞ்சிட்டோன்னு நினச்சோமே அதெல்லாம் வீண் தானா அப்படின்னு செல்ஃப் டவுட் நம்ம மேலேயே நமக்கு சந்தேகம் வருது. சுய சந்தேகங்கள் நம்ம மேலே சந்தேகம் வந்து இருக்கிறதையும் நம்ம கையிலேருந்து தொலைச்சிடுறோம். அப்போ தான் இதெல்லாம் நம்ம மனசை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷனே போட முடியாது. அதை தான் நம்ம புரிதல்ங்கிறத மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது, அது எது எந்த டெஃபினேஷனுக்குள்ளே அடங்காத ஒரு விஷயம் அது மனம்ங்கிறது. அது டெஃபினேஷனில் போட போனது தான் அங்கே ஒரு போராட்டத்தை உண்டாக்குறோம் நம்ம இல்லையா. ஸோ இந்த டெஃபினேஷனில் போடாத நம்ம அதை விட்டுட்டோம்னாவே வருதா வருது, ஓகே அந்த நேரத்தில் அது வெளிப்பட்டது வெளிப்பட்டது, பிளான் பண்ணல நம்ம. இப்போது ஒரு நம்ம உட்காந்துட்டு இருக்கேன், இப்போ நான் ஒரு கொசு வந்து என் கையில் உட்காந்து என் கொசு என்னை கடிக்குது, நான் பேசிகிட்டு இருக்கிறம்போது அது கடிக்கிற அது கடிக்குதுன்னு உணர்ந்து அது நான் உணர்றதுக்கு முன்னாடி இந்த கை போய் டப்புன்னு அடிக்குது, இதனால் நான் பிளான் பண்ணேன்னா அந்த கொசு அடிக்கணும்னுட்டு. அப்போ அந்த கொசுவை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறது கொலை, கொசுவோட ஆங்கிளில் நினச்சி பாருங்கள், நான் பண்ணியிருக்கிறது கொலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது என்னது, ஒரு தற்காப்பு, என்னை கடிச்சிச்சு நான் பாதிக்கப்பட்டேன், நான் பாதிக்கப்பட்டதுனால நான் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தேன். இயல்பு தானே எதிர்பார்த்தேன், நம்ம பிளான் பண்ணி கூட இல்லை, தன்னிச்சையாக நடக்குது. ஒரு ஈ நம்ம மூஞ்சிக்கிட்ட சுற்றுது, கையெடுத்து வீசுகிறோமா இல்லையா, நம்ம என்ன பிளான் பண்ணோமா அந்த ஈ வரப்போகுது, ஈ வர்ற போது நம்ம கையால் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது அதோடைய வாழ்க்கையில் நம்ம குறுக்கிடுறோம் அப்படில, இவ்வளோ யோசனையே வரலையே தடால் கை எடுத்து இப்படி ஆட்டுது அந்த ஈ பறந்து போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தன்னிச்சையாக நடக்குது. அந்த மாதிரி உணர்வு ஏன் தன்னிச்சே வரக்கூடாது, நம்ம உணர்வு வரும்போது மட்டும் என்ன பண்ணிடுறோம், ஒரு டெஃபினிஷனை போட்டு ஆஹா இந்த உணர்வு எனக்கு வரக்கூடாது, நான் வந்து புரிதல் ஏற்பட்டுருச்சு எனக்கு, அப்போது எனக்கு கோபம் வரக்கூடாது, எனக்கு கவலை வரக்கூடாது அப்படின்னு நாம் ஒரு டெஃபினிஷனை போட்டு லாக் ஆகிறோம் இல்லையா. எப்படி ஒரு சிந்தனை வந்து போகுதோ அந்த உணர்வுகள் வந்துட்டு போகுது, அது வர்ற நேரத்தில் அது நீங்கள் கவனிச்சிட்டீங்க, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு அந்த நிதானம் இருக்குன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க. பட் அந்த நேரத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டி இருக்குனாலோ இல்லை உங்களை மீறி அது நடந்துருச்சுனாலோ அதுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லையன்ற நான் ஐயாவும் அதை தான் நீங்கள் பொறுப்பை எடுக்காதீங்கிறாரு ஐயா. அது முதல்ல சொல்கிற போது எனக்கு புரியல, நம்ம இங்கே பொறுப்பு எடுக்கிறோம், நான் ஒன்றும் பொறுப்பு எடுக்கலையே, ஐயா சொல்கிறத வச்சு பார்த்தானாக்கா நான் ஏதோ வேணும்னே எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு பொருள் வருதே அப்படின்னு நான் கொஞ்சம் முதல்ல குழம்பினேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இந்த பொறுப்பு எடுக்கிறதுங்கிறது எதை சொல்கிறாருன்னா
நான் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் இல்லையா, அதை தான் நான் பொறுப்பு எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுல போயிடுறேன் நான். ஐயா சொல்றது நீங்க பொறுப்பு எடுக்கிறீங்கிறது நீங்க தான் காரணம் நீங்க நினைச்சுக்கிறீங்களா, அதுதான் நீங்க பொறுப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஐயா சொல்றாரு. அது புரியறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு எனக்கு. அப்போ இது நான் காரணம் இல்லை அப்படின்னு நான் எப்போ விளங்கிக்கிறேனோ, ஆர் அது எப்போ நான் முடிவு பண்ணி என்னையே நான் குற்றவாளியாக்கிக்கிறது நிறுத்துறேனோ, நம்ம அதுதான் பண்ணிக்கிறோம். நம்மளை குற்றவாளியில் ஆக்கிக்கிறோம். வெளியில யாரும் போய் நம்மளை குற்றம் சாட்டுறதை விட நாம நம்மளை எவ்வளோ குற்றம் சாட்டிக்கிறோம் உள்ள. சே இப்படி பண்ணிட்டியா நீ, இவ்வளோ புக்கை ஞான விடுதலையெல்லாம் புக்கெல்லாம் படிச்சுட்டு நீ அப்போ ஃப்ரெண்டுகிட்டலாம் அவ்வளோ தூரம் பேசிட்டு நீ போய் கடைசியில் சே நீ இவ்வளோதானா நீ வேஸ்ட் இல்லை நீ அப்படி அப்படி நொந்துக்கிறோம். குற்றவாளி கூட ஆகிறது கூட இல்லை, நொந்துக்கிறோம் நம்ம. உனக்கு இதை விட யாரும் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே நீ நீ அவ்வளோதான் நீ இந்த 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 ஜென்மம் உனக்கு வேஸ்ட், நீ இன்னும் அடுத்த ஜென்மம் வரணும் எப்படிலாம் போகுது பாருங்க. இன்னும் ஜென்மம் வரணுமோ, அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர், எல்லாம் பழப்படிலாம் தெரியும். ஆனால் நம்ம இதுவரைக்கும் படித்து வச்ச விஷயங்கள்னால மனசு எப்படி ஜம்ப் ஆகி போகுது பாருங்க. என்ன ஆகுது அப்போ நம்ம திருப்பி அங்கே இந்த மாதிரி ஆரம்பம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு டெஃபினிஷனை போட்டு அந்த டெஃபினிஷனுக்குள்ளே நம்மளை அதுக்குள்ளே நுழைச்சி வச்சுக்கிறோம், அல்லது அந்த டெஃபினிஷனை ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அதை நான் எப்படியாவது அடைஞ்சிடணும், ஆர் அதை எப்படியாவது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த அந்த நிலை அந்த வீடு பேர் விடுதலை அப்படிங்கிறது நம்ம என்றைக்காவது உணர்கிற போது அது ஒரு அந்த ஆக்சுவலாக உணரக்கூட முடியாதுங்கிறதா உண்மை. அந்த நேரத்தில் மனசில் ஏதோ ஒரு ஒரு மாற்றம் வருது இல்லையா, அந்த மாற்றத்தை தான் நம்மளால் உணர முடியும். அந்த மாற்றம்ங்கிறது நிரந்தரம் கிடையாது தானே, அதுதானே நம்ம புரிதலில் தெரிஞ்சுக்கிட்டோமே. ஆனால் அந்த நிமிஷத்தில் அதை மறந்துடுறோம். ஆக்சுவலாக அந்த மொமெண்ட்டில் இது மனசோட நிலை அப்படிங்கிறத மறந்துட்டு இதுதான் விடுதலைன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். எங்கேயுமே டெஃபினேஷன் இல்லை, ஐயா சொல்லலை, எந்த இடத்துலையுமே விடுதலைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லப்படலை. சொன்னவங்க யாரும் அதை அனுபவிச்சலைன்னா அந்த அனுபவ நிலையில் இருக்கும் போது அதை நீங்கள் விவரிக்க முடியாது. அதை நீங்கள் விவரிக்க ட்ரை பண்ணுறீங்கனாலே அந்த அந்த அனுபவ நிலையிலேருந்து நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, அனுபவம் அப்படின்னு வந்துருச்சுனாலே அங்கே மனம் சம்மந்தப்பட்டிருக்கு. மனம் கடந்த நிலைன்னு ஒன்று இருந்ததுன்னா அதை யார் அறியறது, அறியறதுக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களே இல்லையா. ஸோ அப்படியே இருக்க முடியுமா பர்மனெண்ட்டாக, வாய்ப்பு இல்லை. நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மனம்ங்கிறது இயங்கிட்டு தான் இருக்கும். எப்படி ஒரு மூச்சு இயங்கிக்கிட்டு இருக்கோ, எப்படி ஒரு இதய துடிப்பு இயங்கிக்கிட்டு இருக்கோ, அந்த மாதிரி இந்த மனம்ங்கிறது இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக மூச்சை நம்ம கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணலாம், பெர்மனெண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியுமா, முடியாது. ஆர்டிஃபிஷியலாக கொஞ்ச நேரம் இதய துடிப்பை வந்து நீங்கள் ஸ்லோ பண்ணலாம். இதெல்லாம் இந்த யோக முறைகளில் இதுக்கெல்லாம் வழி இருக்குது. சில யோக இந்த யோகிக் ப்ராக்டிஸஸ்ன்னு சொல்கிறாங்களே, சில யோக சாதனைகள்லாம் செஞ்சிங்கன்னா இதய துடிப்பை குறைக்க முடியும், மூச்சை அப்படியே இழுத்து பிடிக்க முடியும். ஆனால் இதெல்லாம் பெர்மனெண்ட் கிடையாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதை விட்டு தான் ஆகணும். திருப்பி தானே அது எந்த அதோட இயக்க நிலை, அது இயல்பான இயக்க நிலைக்கு அது போய் போக தான் போகுது. அந்த மாதிரி மனசையும் கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் வைக்க முடியும். எப்படி, தியானம், இந்த ஒரு நிலைப்பாடு, அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் பயிற்சி முறைகள். பயிற்சி முறைகள்னால கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் வைக்க முடியும். ஆனால் பெர்மனெண்ட்டாக இல்லை. நீங்கள் அது தியானத்தை முடிச்சு வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் திருப்பி எல்லாம் கவனிச்சிருக்குமா இல்லையா. எல்லாரும் இந்த ஆன்மீக தேடலில் கொஞ்சமாவது ஏதாவது கால் எடுத்து வச்சவங்க கண்டிப்பாக தியானங்கிறத பண்ணி பார்த்துருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு பக்தி மார்க்கத்தில் போயிருந்தா கூட அந்த பக்தியில் ஈடுபட்டு அதை லயிச்சு அந்த கொஞ்ச நேரம் அந்த அந்த தன்னை மறந்து இருக்கிற ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் திருப்பி அதுலேருந்து வெளியே வர்ற போது எல்லாம் திருப்பி நம்மளை வந்து ஆக்கிரமிச்சுக்குது. ஸோ மனம்ங்கிற வர்ற போது அங்கே வந்து ஒரு பெர்மனெண்ட் நிலை இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிதல் மூலமாகவும் தெரியுது. அன்றாட வாழ்க்கையிலையும் நம்ம உணர்ந்த ஒரு விஷயம்தான். நம்ம அங்கே என்ன பண்ணிடுறோம், இந்த விடுதலையை மனசோட ஒரு நிலையாக நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். விடுதலைங்கிறது அது ஒரு நிகழ்வு. அந்த இப்போ காற்று இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, காற்று அடிக்குது என் கையில் படுது காற்று, அதனால உணர முடியுது, காற்றுனால பார்க்க முடியுதா, பார்க்க முடியல. அப்போது அதை டிஸ்கிரைப் பண்ண முடியுமா, இந்த காற்று என் மேலே படுதுங்கிறத படுது அப்படின்னு சொல்ல தான் முடியுமே தவிர அது எப்படி படுது, பட்டா எனக்கு எப்படி இருக்குது உணர்வு அப்படிங்கிறது நான் சொல்ல போகும்போது அந்த வார்த்தைகளில் எந்த அளவுக்கு ஒரு ஆழம் இருக்குங்கிறது எடுத்துக்கவே முடியாது. நம்மளால் அது புரிய வைக்கிறதே கஷ்டம். இந்த மாதிரி ஒரு காற்றுக்கே எப்படின்னா அதை விட இன்னும் நுட்பமான விஷயம் மனம். அந்த மனம் மூலமா அது அனுபவிக்கிற அந்த விடுதலை நிலைங்கிறது இன்னுமே நுட்பம். அந்த நுட்பத்தை நம்ம அந்த நேரத்தில் அதை ஜஸ்ட் ஃபீல் பண்ண முடியுமே தவிர
அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும்னு பார்க்கற போதும் குழப்பத்தில் தான் போய் நிற்குது. அதை நம்ம ஒரு நிலையாக அதை கற்பனை பண்ணி பார்க்கற போதும் அது ஒரு குழப்பத்தில் தான் போய் நிற்குது. ஸோ இந்த குழப்பங்கிறது எப்படி ஏற்படுதுங்கிறது இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு இல்லைங்களா உங்களுக்கு? இப்போ இந்த குழப்பத்தில் நம்ம போய் சிக்கிக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? டெஃபினிஷன் போடுறது நிறுத்திடணும், அதை ஒரு கோலாக வைக்கிறது நிறுத்திடணும். வருதா? வருது. வரலையா? வரல. இன்றைக்கி இப்படி தான் இருக்கேனே, இன்றைக்கி ஒரே சிந்தனைகளாக வந்துட்டுருக்கு, நான் குழப்பமாக இருக்கேனே, ஓகே இருக்கேன், நான் பிளான் பண்ணி கொண்டு வரலையே சிந்தனையை, நான் பிளான் பண்ணி கொண்டு வரலையே கவலையை, ஐயோ நம்ம இப்படி இருக்க முடியாதே, புரிதலுக்கு அப்புறம் நம்மளுக்கே இதெல்லாம் வருது அப்படின்னு நம்ம அங்கேயே கேள்வியை எழுப்புகிறோம். எப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா தோணிச்சோ, அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி இதையும் ஏற்றுக்கிட வேண்டியதானே. இதையும் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னாக்க இதுவும் அப்படியே பிரவாகமாக ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். எங்கேயுமே ஒரு இடத்தை நம்ம பிடிச்சி வைக்கிறோங்கிற போது அங்கே ஒரு தேக்க நிலை, தேக்க நிலை ஏற்பட்டாலே அங்கே பிரச்சனை தான். எதுவுமே ஒரு 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 தேங்கி இருக்கிற தண்ணியில் எப்படி இருக்கும், ஒரு இது ஆற்றுல அடிச்சுட்டு போகிற தண்ணி எப்படி இருக்கும், எது சுத்தம் அதிகமாக இருக்கும் நமக்கே தெரியும் இல்லையா? தேங்கி இருக்கிற தண்ணியில் வந்து குப்பைகள் சேரும், அழுக்கு சேரும், பாசி பிடிக்கும். ஆனால் அடிச்சுக்கிட்டு போயிருக்க தண்ணி ஆற்று தண்ணியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது, க்ளீனாக இருக்கும். அந்த மாட்டுக்கு நம்ம மனுஷன் போடுற குப்பையெல்லாம் விட்டுருங்க, இல்லை இது மாதிரி இயற்கையாக குப்பை இலைகள் அதெல்லாம் சருகுகள் விழுறது அதெல்லாம் விட்டுட்டு மற்றபடி தண்ணி சுத்தமான தண்ணி தான். ஆனால் அதே இது ஒரு ஒரு குட்டையிலையோ ஒரு ஒரு நம்ம ஒரு பாத்திரத்துலையோ எடுத்து வச்ச தண்ணி நாள்பட நாள்பட அது கெட்டு போகுது, குடிக்க முடியாத அளவுக்கு தான் மாறுது. அதே மாதிரி தான் நம்ம மனமும், அதை தேக்கத்தில் வைக்காமல் ஒரு கோல்னு வச்சு அதை பழக்காமல் ஒரு கற்பனை டெஃபினேஷனை போட்டு இது நீ இந்த டெஃபினேஷனுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை அதுக்கு ஒரு ஒரு பவுண்டரியை போட்டு வைக்காமல் விட்டுட்டோம்னாவே எது வந்தாலும், சிந்தனை வந்தாலும் சரி, மகிழ்ச்சி வந்தாலும் சரி, ஒரு கவலை வந்தாலும் சரி, ஒரு கோபம் வந்தாலும் சரி, ஓகே வருது. அந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்தணும்னா வெளிப்படுத்துகிறோம், அந்த சூழ்நிலை கேட்குது வெளிப்படுத்தணும்னா வெளிப்படுத்துகிறோம். இல்லை நான் அந்த நேரத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் டக்குன்னு வந்துருச்சு, கண்ட்ரோல் இல்லாமல் வர்றதுக்குமே நம்ம பொறுப்பு எடுத்துக்க தேவையில்லை. ஆ மொத்தம் வர்ற எதுக்குமே நம்ம பொறுப்பு ஏற்றுக்காத ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அப்போ நம்ம இருக்கிறது புரிதல், அந்த புரிதலோடையே ட்ராவல் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது விடுதலை, அந்த விடுதலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் திருப்பி, அது அகெயின் அது எடையக்கூடிய நிலையிலே, அதுதான் முதலேருந்தே பார்த்தோம். அது ஒரு இலக்காக வைக்காமல் ஓகே இருக்குது அது மாட்டுக்கு இருந்துருக்கு அப்படின்னு நம்ம அதை எப்படியே விட்டுட்டு இருந்தோம்னாக்க ஐயா சொல்கிறது இந்த இடத்த ஐயாவுமே விவரிச்சு ஒரு டெஃபினேஷனாக போடலை, ஏன்னா போட்டால் திருப்பி நம்ம அவருக்கு தெரியும், நம்ம அதையும் திருப்பி நம்ம ஒரு கோலாக வச்சுருவோம். இது மாதிரி நீங்கள் இயங்குற போது உங்கள் மனம் வேற ஒரு பரிமாணத்துக்கு மாறும் அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுருவார். ஏன் அவரால் சொல்லியிருக்க முடியாதா? ஏன் அதில் இவ்வளோ தூரம் சொன்னவருக்கு அதை சொல்லத்துக்கு வாய்ப்பு இல்லையா? பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அதையும் ஒரு எதிர்பார்ப்பாக வச்சுருவோம், எதை பண்ண வேணான்னு சொன்னாரோ அதை திருப்பி பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்ம, புரியுது இல்லையா? அதனால தான் ஒரு பரிமாணத்துக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்போ அது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நீங்கள் அந்த 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 ஃப்ளோவில் நீங்கள் விட்டீங்கன்னா தான் நீங்கள் தான் அதை அதை வந்து அனுபவபூர்வமாக அதை அதை கவனிக்க முடியும். ஐயோ வந்துருச்சே அப்படி நீங்கள் நினைக்கிற போது அதை விட்டுருவோம் உங்களை விட்டு சூட்சமாக. இங்கே அதுதான் அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணுற போது, இப்போது சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஒரு சொட்டு தேனை தூக்கி நாக்கில் வச்சுக்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடியே ஓடி வரும், ஏன்னா அது அந்த சுவை தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பாட்டில் நீங்கள் எங்கே வைங்க அதோட கவனம் ஃபுல்லாக அந்த பாட்டில் அந்த தேன் பாட்டில் பக்கமே போவோம். அந்த மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணிடுறோம், அது கொஞ்சம் ஒரு டேஸ்ட் கிடச்சது. ஏன்னா ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் கண்டதையும் நம்ம போட்டு அனுபவிச்சு நொந்து போயிருக்கிற போது இந்த விடுதலைங்கிறத லைட்டாக ஒரு முகாம் மூலமாகவோ ஒரு புக்கு மூலமாகவோ ஒரு புரிதல் ஏற்படுற போது லைட்டாக ஒரு அந்த எப்படி அந்த குழந்தைக்கு அந்த ஒரு சொட்டு தேன் நாக்கில் படுதோ அந்த மாதிரி நமக்கு லைட்டாக தான் படுது. உடனே நம்ம அது பின்னாடி கிளம்பிட்டோம், பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வா வா வா, அது பின்னாடி பா, அதுதான் 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 அப்படின்ட்டு அங்கே போய் அது அது திருப்பி என்ன ஒரு தேடல். இதுதான் சொன்ன தெரியுமா ஐயா, நீங்கள் திருப்பி தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னேன், இப்போ புரியுதா? இது இதை தான் ஐயா சொல்லியிருக்காரு எனக்கு. அப்போ அவர் சொன்ன போது எனக்கு அது அதோட ஆழம் புரியல, ஆனால் கொஞ்சம் அதை பற்றி நான் சிந்திச்சு போவேன். சொல்லி அவர் இப்படி சொல்லியிருக்காரு, அப்போ நம்ம என்னத்தை தேடுறோம் அப்படிங்கிற பார்க்குற போது ஒரு ஒரு காலகட்டத்தில் நான் விளங்கிட்டது அதுதான், நான் இந்த ஏதோ ஒன்று எனக்கு நான் ஒரு உணர்வு கிடச்சது இல்லையா, அது எனக்கு அது பிடிச்சி போய் அதை திருப்பி தேட ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி திருப்பி எனக்கு கிடைக்கும், அதை நம்ம அடையக்கூடியது இல்லை அப்படிங்கிறத மறந்துட்டேன்.
அதெல்லாம் சொல்லப்படுது, நம்ம புரிதல் நமக்கு எப்போ வழங்கப்படுதோ அப்போ நமக்கு சொல்லப்படுது. இதெல்லாமே முகாம்லேயும் சரி புக்லேயுமே சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க, விடுதலைங்கிறது நீங்கள் கொண்டு வர வேண்டிய விஷயம், இது ஒரு ஒரு விஷயம் கிடையாது, அது உங்களுக்கு ஏற்படும் எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த உணர்வை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம், அது அது ஞாபகத்தில் இருக்குது, அதனால் நம்ம படித்த விஷயத்த மறந்துட்டோம், அவர் கேட்ட விஷயத்த மறந்துட்டோம். இதுதான் ஐயா நீங்கள் சொன்னது, நீங்கள் தேடலை திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்க, விட்டுருங்க தேடலை அப்படின்னாரு. திருப்பி அது என்ன, நான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன், ஆமாம் இதுவும் ஒரு தேடல் தானே. தேடல்னாங்க ஞானம் மட்டும்தான் தேடல் இல்லை, ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒன்று நடக்குது இல்லையா, அந்த நடக்குதை நான் டேஸ்ட் பண்ணிடுறேன் இல்லையா, அதை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுவே எனக்கு பர்மனெண்டாக இருக்கணும்னு சொல்லி நான் விரும்பி ஒன்று பின்னாடி ஓடுறேன் இல்லையா, அதுவும் தேடல் தான், அதுவும் தேடல் தான். புரியறதுக்கு டைம் ஆச்சு எனக்கு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஸ்டக் ஆயிடுறோம், இந்த குழப்பம் வர்றது எல்லாருமே. அதுவும் முகாம் அட்டன் பண்ணவங்களுக்கு நிறையவே நான் கவனிக்கிறது, நிறைய பேர்ட்ட நான் பேசுகிற போது கரெக்டுங்கய்யா எல்லாம் முகாம் போது எல்லாம் புரியுது, நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கு, வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி எதுவுமே இப்போ ஒன்றுமே நிற்கலையே, எங்கேயோ தப்பு, நான் என்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு திருப்பி அந்த பழைய எப்படி நொந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நானும் இதை பண்ணியிருக்கேங்கிறனால அவங்களோட வழி என்னென்னு எனக்கு புரியுது. ஸோ இவ்வளோதான் அப்படின்னு நம்ம அதை இதையும் ஒரு தேடல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அடையக்கூடிய நிலை இல்லைங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு ஒரு டெஃபினிஷன், ஒரு கோல், ஒரு கற்பனை அதுக்குள்ளே நம்ம சிக்காமல் இருந்தோம்னாலே புரிதல்ங்கிறது ஏற்பட்டது ஏற்பட்டது தான். அதுக்கு மேலே நீங்கள் அதை போட்டு அது நோண்டி அது இந்த ஐயா சொல்லுவாங்க புரிதல்னா ஒன்றே தான் இருக்கு, அதில் வந்து மேலோட்டமான புரிதல் ஆழமான புரிதல்னு கிடையாதுன்னு ஐயா சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்துலேயுமே இன்னும் இருக்கும் நம்ம ஏன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிறது இல்லை, இதை தாண்டி தான் இருக்குமோ மனித இயல்பது. ஸோ அந்த மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் கூட நம்ம திருப்பி என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு போராட்டத்தை வைக்கிறோம், அதெல்லாம் வைக்காமல் விட்டிங்கனாலே அந்த குழப்பங்கிறது வரப்போகிறது இல்லை, ரைட்டுங்களா. இப்போ ஸோ புரிதலுக்கு பின்னாடி குழப்பம் வர்றதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நாம தான். புரிதலும் நமக்கு தான் ஏற்பட்டது, புரிதலுக்கு அப்புறம் குழப்பத்தையும் நம்ம தான் ஏற்படுத்திக்கிட்டோம். அப்போ திருப்பி யார் வெளியே வரணும், நாம தான் வெளியே வரணும், நாம தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டோங்கிறத விளங்கிக்கிட்டோம்னாவே நம்ம தேவையில்லாமல் திருப்பி வேற விதமாக, அதாவது இரும்பு கம்பியால் சூடு போடுறது போல தங்க கம்பியால் சூடு போட்டுக்கிட்டோம். புரிதலுக்கு அப்புறம் ஏற்படுற குழப்பம் வந்து தங்க கம்பியால் போட்ட சூடு, ஆனால் சூடு தான், அதுவும் ஸ்கின்னை காய்ச்சி தான் விட போகுது, இதுவும் காய்ச்சி தான் விட போகுது, ஏன்னா தங்க கம்மியில் போட்டுக்கிட்டோம், கொஞ்சம் காஸ்ட்லி சூடு ஆனால் சூடு தான். அது புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ரெண்டுமே ஒரே இதுதான், அதுவும் இன்டர்ஃபியரன்ஸ் தான், மனசில் நம்ம இன்டர்ஃபியர் பண்ண பார்த்துருக்கோம், இதுவும் மனசில் நம்ம வந்து குறுக்கீடு தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத விளங்கிக்கிட்டோம்னா திருப்பி விட்டுருவோம் நம்ம. ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி விட்டோம்னா திருப்பி பிடிக்க மாட்டோம், ஏன்னா இது தப்பு பண்ணி முதல்ல இருந்தது ஃபுல் குழப்பத்தில் இருந்தோம், புரிதலுக்கு முன்னாடி தெளிஞ்சுது, தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணது வந்து தப்பு, அந்த தப்பு பண்ணிவிட்டு திருந்திட்டோம், அப்புறம் நம்ம அந்த தப்புலேருந்து வெளியே வந்துட்டோம், திருப்பி தப்பு பண்ண மாட்டோம், ஏன்னா புரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த புரிதலோடு அப்படியே விட்டுட்டோம்னாக்க என்ன நடக்குதோ அது ஒரு ஏற்பு திறனில் அப்படி போய்கிட்டே தான் இருக்கும், அக்செப்டன்ஸில் அப்படி போய்கிட்டு தான் இருக்கும். அப்போது அந்த பிரவாகம்ங்கிறது என்னங்கிறது சித்திக்கும் நமக்கு, அது வந்து அது ஏற்படும், அது நீ ஒரு பரிமாணத்துக்கு போகுங்கிறா இல்லையா, அந்த பரிமாணங்கிறது என்னங்கிறது அனுபவம், அது நம்ம என்ன சொல்வது கவனத்தில் அனுபவம்னு கூட நான் சொல்ல வருதுக்கு அதை தயங்குறேன் நான், ஏன்னா அனுபவம்னு சொன்னாலே எங்கள் மனம் வந்துடுது, அது அது மனம் சம்பந்தப்பட்டது இல்லது, அதையும் தாண்டி ஒரு விஷயம் அது நடக்கிற போது அவங்கவங்க அது கவனிச்சுக்க வேண்டியதான், ரைட்டா. சரி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.